கேட்டுக்கொள்கிறேன். தற்பொழுது நம்மளுடைய பெருமிதம் பத்மஸ்ரீ எம் எம் கீரவாணி அவர்களை கௌரவிக்கும் தருணம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாள். தமிழ் சினிமாவை உலக அரங்கில் தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்து தந்த நம்முடைய இசை அமைப்பாளர் திரு கீரவாணி அவர்களுக்கு இந்த அரங்கில் பாராட்டு விழா. அதே நேரத்தில் ஜென்டில்மேன் 2 படத்தினுடைய ஆரம்ப விழா, ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளர், தமிழ் சினிமா உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அந்த தமிழ் சினிமா உலகத்தினுடைய முகத்தை மாற்றிய பெருமைக்குரியவர் நம்மளுடைய குஞ்சுமோன் அவர்கள். மரியாதைக்குரிய திரு கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், சேம்பர் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த திரு ரவி கொட்டாரக்கர் அவர்கள், அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்கள், திரு சுமன் அவர்கள், திரு தீனா அவர்கள், திரு ராஜன் அவர்கள், அத்தனை பேருமே ரொம்ப முக்கியமான தமிழ் சினிமாவை சார்ந்தவங்க இருக்கிறீங்க. தமிழ் திரையுலகை சார்ந்த முக்கிய இசையமைப்பாளர்கள், டைரக்டர்கள், மிக முக்கியமான நடிகர்கள், மீடியா நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, முதல் முதல்ல 1913 அரித்தஞ்சரா என்ற சினிமா வந்து முதல்ல இந்தியாவுக்கு வந்தது. தாதா சாஹிப் பால்கே அவர் தான் அதில் அந்த படத்தை நடிச்சிருந்தார், தயாரிச்சிருந்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கு தமிழ் சினிமா, அது இந்தியா சினிமா இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா, இன்றைக்கு பாகுபலி ஆகட்டும், பொன்னியின் செல்வன் ஆகட்டும், இப்படி மிக முக்கியமான தமிழ் சினிமாக்கள் ரீஜனல்லிருந்து, ரீஜனல் தமிழ் சினிமா நேஷனலை தாண்டி இன்றைக்கு சர்வதேச அரங்களை மிக முக்கியமான சினிமாவாக திகழ்ந்து கொண்டிருக்குன்னா, அதுக்கு நம்மளுடைய தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள்,
அதில் அந்த தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிற டைரக்டர்கள், இசையமைப்பாளர்கள், அவர்களுடைய மிக முக்கிய பங்கு. ஒரு காலத்தில் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கதை, அதைத் தொடர்ந்து திரு சிவாஜி அவர்களுடைய நாட்டுப்பற்றுன கதைகளை நாம் பார்த்துருக்கின்றோம். திரு என்டி ராமாராவ் அவர்கள், திரு ராஜ்குமார் அவர்கள், இப்படி இவர்களுடைய சினிமாக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் சமூக கருத்துக்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்ததில் சினிமா மிக முக்கியமான பங்கு ஆற்றி கொண்டிருந்தது, ஆற்றி கொண்டிருக்கிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு மிக முக்கியமான சந்தோஷத்துக்குரிய செய்தி. தமிழ் சினிமாவில் ஜென்டில்மேன் படம் ஒரு நல்ல கருத்தை கொடுத்தார். ஒரு மருத்துவ மாணவன் தன்னுடைய மருத்துவ கனவை எட்ட முடியாமல் அந்த ஜென்டில்மேன் படத்தில் இருந்தது. அந்த மருத்துவ மாணவனுடைய அது மூலமாக அவர் அது பிறகு எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை அந்த படம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி காதலன், இப்படி மிக முக்கியமான படங்களை நம்மளுடைய திரு குஞ்சுமோன் அவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். வசந்த கால பறவையில் ஆரம்பித்து சூரியன் போன்ற மிக முக்கியமான திரைப்படங்கள், நல்ல சாதனை திரைப்படங்களை கொடுத்தவர். அதேபோல் நம்மளுடைய இசையமைப்பாளர் திரு கீரவாணி அவர்களை பற்றி ஒரு குறும்படம் போட்டாங்க. கிட்டத்தட்ட 33 வருடத்திற்கு மேலே தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற ஒரு ஆயிரக்கணக்கான சினிமாவில் அவருடைய இசை, அழகன் என்ற அந்த பாட்டு நான் கூட ஃப்ளைட்லாம் போடும்போது அந்த பாட்டையெல்லாம் கேட்டிருக்கிறேன். பல படங்கள்லாம் கேட்டிருக்கும் சினிமா ஃப்ளைட்டில் போடும்போது, வேறு 3 மணி நேரம் மொபைல் ஆப்பில் போட்டு உங்களுடைய இசை பாடல்களை ரசிச்சுட்டு தான் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவுக்கு அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைத்திருக்கிறது. இது காலதாமதமாக கிடைத்திருக்கிற அவார்டாக தான் நான் பார்க்குறேன். அவருக்கு எப்பயோ அந்த அவார்டு கிடைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு RRR என்ற படத்தின் மூலமாக பாகுபலி என்ற ஹிட் படத்தை கொடுத்துரு, அதுக்கு பிறகு RRR என்ற அந்த படத்தில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய உலக அங்கீகாரம் கிடைத்தது. தமிழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரம், நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த அங்கீகாரம், ஆகையால் அவரை பாராட்டுவதற்கு இங்கு வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை செய்திருக்கிறார் திரு வைரமுத்து ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர் அளவுக்கு நம்மளால் பேச முடியாது. ஆனால் நம்மளால் ஒரு சின்ன அவருடைய பாராட்டுக்கு வார்த்தைகள் இல்லாமல் அவரை பாராட்டுவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். தமிழ் சினிமாவில் இன்றைக்கு எந்த அளவுக்கு நாம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு பல படங்கள் நாம் காட்டி கொண்டிருக்க. ஒரு காலத்தில் பாலிவுட் சினிமாக்கள் தான் பேன் இண்டியா சினிமாக்களாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ் சினிமாக்கள் ரீஜனல் மூவிஸ், அடுத்த படமாக நேஷனல் லெவலில் போய் இன்றைக்கி சர்வதேச லெவலில் போயிட்டுருக்கு. அது பல படங்களை நாம் உதாரணமாக சொல்ல முடியும். மீண்டும் நம்மளுடைய இங்கே கலைஞர்களுக்கு, நம்மளுடைய கீரவாணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து கொண்டு, திரு குஞ்சுமோன் அவர்களுடைய ஜென்டில்மேன் 2 படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். ஏன்னா எல்லா படமும் அவர் கொடுத்த அத்தனை படமும் வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார். இந்த படம் மிக பிரமாண்ட வெற்றி படமாக அமைய எல்லாமுள்ள இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவர் இசையமைப்பாளர் திரு தினா அவர்கள் வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம், தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறையின் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவர் தினா அவர்கள் வாழ்த்துரை வழங்கவிருக்கிறார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சபை கண்டிப்பாக எப்படி ஜென்டில்மேன்
வெற்றி படமாக அமைந்ததோ அதே போல் ஜென்டில்மேன் டூவும் வெற்றி படமாக அமையும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. காரணம், ஜென்டில்மேன் ஒன்ல வந்து ஆஸ்கார் விருது பெற்ற ஏஆர் ரகுமானை சேர்த்திருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஆஸ்கார் அவர் பெற்றாரு. ஆனால் இந்த ஜென்டில்மேன் டூக்கு ஆஸ்கார் விருது பெற்ற நம்ம கீரமானி சாரை வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ வெற்றி அடைவதற்கு அது ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட, ஜென்டில்மேன் ஒன்று ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட, இந்த ஜென்டில்மேன் டூ கண்டிப்பாக நிச்சயம் உறுதியாக வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை நாம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதில் வந்து ஒரு ரெண்டு சிங்கம் சேருது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இசைக்கு ஆசான் சொன்னால் அது மதிப்புக்குரிய அண்ணன் வைரமுத்து அண்ணன் அவர்கள் தான். ஏன்னா என்னுடைய முதல் டியூன் தன்னண்ணா தன்னண்ணே தரிணா, அந்த பாடலுக்கு எனக்கு எழுத்தை கொடுத்தவர் கண்ணின் மணி கதை கேளம்மா, அப்படி ஒரு எனக்கு முகவரி கொடுத்தவர், எனக்கு என் இசைக்கு முதல் அடையாளத்தை கொடுத்தவர் எங்கள் அண்ணன் வைரமுத்து அண்ணன். ஒரு பெரிய சிங்கம். அந்த சிங்கத்தோட இன்னொரு சிங்கம் என்னன்னா, எங்களுடைய திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கத்தின் 1250 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கீரவாணி சார் அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே எங்களுடைய திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் உறுப்பினர்களை மட்டுமே உபயோகித்து இன்னைக்கு 35 வருட காலமாக இந்த இசைக்கலைஞர் சங்கத்துக்கு வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கு வேலை பணியையும் கொடுத்து கொண்டிருக்கும் கீரவாணி சார் அவரை வந்து இது வரைக்குங்க ஒரு நான் மெம்பர் யூஸ் பண்ணாத ஒரே மனிதர் அவர் தான். இதில் என்ன ஒரு டஃப்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்பு சென்னையிலேருந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஹைதராபாத் போயிடுச்சு. ஹைதராபாத் போன உடனே அங்கே யூனியன் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கூட எங்கள் கீரவாணி சார், நான் சென்னை திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் உறுப்பினர் என்று இன்றைய வரைக்கும் ஹைதராபாத்துக்கு எங்கள் உறுப்பினர்களை கூட்டு போய் வேலை வாய்ப்பை கொடுத்துட்ருக்க எங்கள் மகான் பெரிய சிங்கம் கீரவாணி அவர்களுக்கு இந்த ரெண்டு சிங்கமும் சேர்ந்து இணைந்து ஒரு படத்தை கொடுக்குதுன்னா சாதாரணமாக இல்லை. சார் வாழ்த்து சார், முதல்ல எங்களுடைய 1250 மியூசிஷியன்ஸும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் சார். இந்த படம் வெற்றி அடையணும், இதனால் நிறைய இசைத்துறைக்கும் இந்த சினிமா துறைக்கும் பல வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும், அது உங்களால் மட்டுமே முடியும். மேலும் இங்கே குஞ்சுமோன் சாரை பற்றி சொல்லணும், அவரை நான் பார்த்ததெல்லாம் இல்லை, அவருடைய நான் படத்தை தான் ஜென்டில்மேனை தான் தியேட்டரில் பார்த்துருக்கேன், பார்த்து வியப்பாக இருந்தேன், வியப்படைந்தேன். இப்படிலாம் படம் இந்த ஒரு இந்தியன் ஃபிலிமில் கொண்டு வர முடியுமான்ற மாதிரி அப்போ வியப்பாக இருந்தது சங்கர் சார் பண்ண படம்லாம். ஆனால் இன்றைக்கி அவர் அடுத்த கோணத்தில் இருக்கார். ஏன்னா ஒரு லாங் கேப் கொடுத்துருக்கார் அவர். லாங் கேப்னா வந்து ஒரு 10 வருஷமாக எந்த படமும் அவருடைய கம்பெனிலேருந்து வராமல் இருந்துட்டுருக்கு. ஸோ அது இப்போ என்ன, அந்த 10 வருடம் வந்து கண்டிப்பாகவே அவர் மிகவும் உறுதியாக சிந்தித்து ஒரு வெற்றி படமாக நாட்டுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய படமாக கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை அவர் மேலே எங்ககிட்ட இருக்கு. மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இல்லை ஒன்றே ஒன்று சொல்லலாம், எல்லாரும் மனிதர்கள் சொல்லலாம், ஆனால் ஒரு கடவுள் இங்கே உட்காந்துட்டுருக்கார். அந்த கடவுள் யாருன்னா சுமன் அவர்கள் தன்னுடைய சொத்தை 150 ஏக்கர் சொத்தை இந்திய இராணுவத்துக்கு எழுதி கொடுத்தவர் சார் அவர். அவர் கடவுள் சார். நீங்கள் மனிதர் இல்லை, கடவுள். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசையமைப்பாளர் தினா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த இயக்குனர் கதிர் அவர்கள் இங்கே இருக்காங்க, அவர்களை அன்புடன் மேடை கழிக்கிறோம். இந்த தருணத்தில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேச்சாளர், எழுத்தாளர், அவர் பேசினா நம்ம சிரிக்க சிரிக்க ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். திரு நாஞ்சல் சம்பத் அவர்களை அன்புடன் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன்.
ஜென்டில்மேன் 2. தமிழிசைக்கு உலகளாவிய தகுதியை வாங்கி தந்து ஆஸ்கார் விருதை பெற்றிருக்கின்ற கீரவாணி அவர்களுக்கு நடைபெறுகிற பாராட்டு விழா என இரண்டு நிகழ்ச்சிகள் சங்கமிக்கின்ற இந்த மகத்தான நிகழ்வில் எளியவன் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து அழைப்பு தந்த ஜென்டில்மேன் குஞ்சுமோன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்க மகிழ்கிறேன். இந்த நாள் எனக்கு இனிய நாளாக மலர்ந்திருக்கிறது. என்னுடைய உலகம் மேடை என்றாலும் அகலாது அணுகாது தீக்காய்வர் போல திரையுலகத்தின் வாசலில் நிற்பவன் நான். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய தமிழ் கவிதைக்கு உலக அங்கீகாரத்தை பெற்றுத்தந்த மகத்தான கவிஞர் வணக்கத்திற்குரிய அண்ணன் வைரமுத்தவர்கள் கலந்து கொள்கிற விழாவில் என்னுடைய வாழ்நாளில் இன்றைக்குத்தான்